தமிழ் திரையுலக பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்பவுமே முக்கியமான வாரம் தான் சொல்லணும். ஏன்னா பல மாதங்களுக்கு பிறகு இந்த வெள்ளிக்கிழமை தான் கிட்டத்தட்ட 7 படங்கள் வெளியாவதா அறிவிச்சிருக்காங்க. நேற்று நாளிதழ்களை பார்த்தா கிட்டத்தட்ட 10 படங்களுக்கான விளம்பரங்கள் வெளியாகி இருந்தன. ஆனால் இன்றைக்கு 2-3 படங்கள் வந்து இந்த போட்டியிலிருந்து விலகிக்கிறனால 7 படங்கள் இந்த வாரம் வெளியாகும்னு நம்பப்படுகிறது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலீஸ் தேதி நெருங்கும் போது, அதாவது ஆகஸ்ட் 2 நெருங்கும் போது இந்த எண்ணிக்கை மேலும் குறையலாம்னு சொல்கிறாங்க. இருந்த போதும் கூட 6 அல்லது 5 என்ற பட எண்ணிக்கையில் கூட படங்கள் வெளியானாலும் அதுவுமே ஒரு பெரிய போட்டி தான். ஏன்னா தமிழ் திரையுலக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒரு படத்துக்கு திரையரங்கு கிடைப்பது என்பது வந்து ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு மிகப்பெரிய போட்டிக்குள்ளான விஷயமாகவும் இருக்குது. இதில் கொலையுதிர்காலம், கழுகு 2, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், ஜாக்பாட், இந்த 4 திரைப்படங்களோட தயாரிப்பாளர்கள் அல்லது விநியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும், இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, இப்போது எத்தனை திரையரங்குகளில் திரையிடுகிறார்களோ அதை விட கூடுதலான எண்ணிக்கையில் தான் திரையிடணும்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 6 படங்களுக்கு மேலே வெளியாவதால் குறைந்த எண்ணிக்கையிலான திரையரங்குகளில் தான் அவங்களால படங்களை வெளியிட முடியும். குறிப்பாக கொலையுதிர்காலம்லாம் பார்த்தா பல வாரங்களாக அவங்க வெளியீட்டுக்காக அவங்க காத்திருந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் வெளியாகாமல் போய் இந்த வாரம் வெளியாவதற்காக திட்டமிட்டிருக்காங்க. ஏன் இந்த வாரம் வந்து இவ்வளோ க்ரௌடடாக படங்கள் வருது அப்படின்னா, அடுத்த வாரம் அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வை வெளியாகுது, அதற்கு அடுத்த வாரம் சுதந்திர தினம் வருது, அதுலேயும் நிறைய படங்கள் வந்து வெளியாவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆகவே சின்ன படங்கள் என்னென்னு பார்த்தா, 5R20 ஒரு படம் இருக்குது, அதே போல் துரட்டின்னு ஒரு படம், வளையல்னு ஒரு படம், இம்மாதிரி படங்களுக்கெல்லாம் இந்த வாரம் விளம்பரம் வந்திருக்கு படம் வெளியாவதாக. இந்த படங்கள் எல்லாம் அஜித் படத்தோடையோ அல்லது சுதந்திர தினத்தன்னைக்கோ ரிலீஸ் ஆனால் பெரிய அளவில் ரசிகர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி இந்த வாரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, திரையரங்கு கிடைக்காம போவது ஒரு பக்கம் இருந்தால் கூட ரசிகர்கள் கூட்டமும் செதறி போகும். 7 படம் வருது, 8 படம் வருதுன்னா எந்த படத்தை போய் ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே தயாரிப்பாளர் கவுன்சிலில் வந்து ஒரு தீர்வை வந்து முன் வச்சுருந்தாங்க. அதாவது ஒவ்வொரு வாரமும் பெரிய படங்கள் என்றால் 2 படங்களை தான் வெளியிடுவது, அதை வந்து தயாரிப்பாளர் கவுன்சிலே ஒழுங்குபடுத்தும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் பெரிதாக யாரும் கேட்பதாகவும் இல்லை, மதிப்பதாகவும் இல்லை. சில தயாரிப்பாளர்கள் இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி படங்களை வெளியிட ஆரம்பித்தாங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வாரம் வந்து 8 படங்கள் வெளியாகுது. ஏற்கனவே பல சமயங்களில் வந்து தயாரிப்பாளர் கவுன்சில் இந்த வாரம் இந்தந்த படங்கள் தான் வெளியாகும் என்று கடிதம் கொடுத்த போதிலும் கூட சில தயாரிப்பாளர்கள் தாங்களாக சில படங்களை வெளியிட ஆரம்பித்தாங்க. அதன் உச்சகட்டமாகத்தான் இப்போது இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லணும். ஆனால் தயாரிப்பாளர் தரப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பணம் போட்டு ஒரு படத்தை எடுக்கிறோம், எந்த படத்தை எப்போ வெளியிடணுங்கிறத வந்து நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், கவுன்சில் முடிவு பண்ண முடியாது, ஏன்னா ரிஸ்க் வந்து எங்களுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட வாதமாக இருக்குது.